கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. மீனாட்சி என்றே மிழற்றியதும் கவிதைகளில் தேனாட்சி செய்த கதையும், மின்னல்கள் பின்னமிடும் என் சின்ன நெஞ்சில் ஒரு பொன்னில விழுந்த கதையும் சரிதான ஐயா? மீனாட்சி என்றே மிழற்றியதும் கவிதைகளில் தேனாட்சி செய்த கதையும், மின்னல்கள் பின்னமிடும் என் சின்ன நெஞ்சில் ஒரு பொன்னில விழுந்த கதையும், நான் ஆட்சி செய்ய தலைப்பட்ட ஆசைகள் நம்மை விட்டகன்ற கதையும், நல்லவை யாவும் ஒரு பல்லக்கில் வந்து என் நலம் விசாரிக்கும் கதையும், நனவுதானா கவிதை கனவுதானா என்று நெவிழ்க மதுரை தேவியே, வானாயிருந்தவரம் வழியில் வரும் போதும் வாடி களைத்து விழுந்தேன், அட வம்புகள் போதுமடி தும்பிகள் துதிபாடும் வாசமிகு பூங்குழலியே என்று மீனாட்சி அன்னையை வணங்கி, நேயர்களே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைத்தமிழ் பெருக்கு நம்முடைய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்களால் இங்கே நமக்கு கிடைக்கிறது. அதனுடைய இசை உருக்கம் கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா அவர்களால் நமக்கு கிடைக்கிறது. உங்கள் சார்பில் இருவருக்கும் வணக்கம் கூறுகிறேன். ஐயா, என்னுடைய அதிக பிரசங்கித்தனத்துக்கு நீங்கள் மன்னிக்கணும். அந்த இந்த மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் தான் எனக்கு ஒரு உந்துதல் என்று சொல்லலாம். நான் மதுரையில் வாழ்ந்த காலத்தில் எனக்கு மீனாட்சியம்மை மீது ஒரு பதிகம் எழுத வைத்ததற்கு இந்த பிள்ளைத்தமிழ் தான் உந்துதல் என்று சொல்லலாம். உங்களுக்கு மட்டுமல்ல, ரொம்ப பேருக்கு அந்த மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் வந்து அதுலேயும் குறிப்பாக ஒரு பாடல் ஐயா, இந்த பாடல் தான் மனதை பிழிந்த பாடல். நான் தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே, நரைபழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நறும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே, வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே, மதுகரம் வாய்மடுக்கும் குழல் காடு ஏந்தும் இள வஞ்சிக் கொடியே வருகவே, மலையத்வஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. அற்புதமான பாட்டு. ஒண்ணுமே அப்படியே அதுக்கப்புறம் பேச்சே நின்று போற மாதிரி. அதுவும் இந்த சொல்லாட்சி ஐயா, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியம். இது ஒரு வாக்கியம் இல்லையா, ஒரு சொல் மாதிரி தோணும். அற்புதம், ஒரு மூச்சில் என்ன அருமையான ஒரு பாடல் இது. சொல்லுங்க ஐயா, நீங்க இது குழந்தை பருவம் மாதிரி குழந்தை எப்பொழுதும் அடி எடுத்து நடந்து வைக்கிறது இல்லை. ஆமா, அதாவது 8 மாதத்தில் 8 அடி எடுத்து வைக்கும் குழந்தைன்னு சொல்லுவார்கள். நன்றாக வளர்ந்த குழந்தை 8 மாதத்தில் 8 அடி எடுத்து வைக்கணும். அப்போ கொஞ்சம் தூரத்தில் எடுத்து விட்டு வா 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 வான்னு கூப்பிடுவாங்க இல்லையா தாய்மார்கள். அது மாதிரி அந்த இடத்துல பாடுவது, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே மாதிரி வாபான்னு கூப்பிடுற அந்த கட்டம். இந்த வருகை பருவம் ரொம்ப உருக்கமாக இருக்கும். அதோடு அல்லாமல் இந்த பாட்டை நீங்கள் பார்த்துகிறானால், தொடுக்குங்கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே, நரைவழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நறிஞ்சுவையே அப்படின்னு எண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வண்ணங்கள்னு ஒன்று, அந்த வண்ணங்களில் எண்ணு வண்ணம்னு ஒன்று, எண்ணு வண்ணம் தொல்காப்பியத்தில் 8 வண்ணம் சொல்கிறாரு. அது இந்த எண்ணு வண்ணத்தில் அமைந்த பாட்டு.
வர்ணிக்கிறது. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமாலிமய கொடியே அப்படி இல்லையா இப்படி அடுக்கி வருகிறது இல்லையா எண்ணி சொல்வது போல எண்ணு வண்ணம் எண்ணு வண்ணம் எண்ணு வண்ணம் அது இது இது எண்ணு வண்ணம் அமைந்திருக்கிற பாடல்கள்லாம் உருக்கத்தை நிறைய கொடுக்கும் அந்த அமைப்பிலே வருகிறது இந்த எண்ணு வண்ணத்துக்கு மற்றவங்களெல்லாம் ஒன் டூ த்ரீன்னு நினச்சி எழுதிட்டாங்க ஒரே ஆசிரியர்களெல்லாம் கூட அது எனக்கு உடன்பாடு இல்லை முதன் முதல்ல அதை மறுத்துவிட்டேன் எப்பொழுதும் போல அது நல்லா தான் இருக்கு ஆனா அது இல்லை சொல்லுங்க அருமையான இந்த பாடல் உருக்கம் சொல்றார் இல்லையா இந்த பாடல் வந்து தோடி ராகத்துல அமைந்திருக்கிறது ஐயா தோடி என்பது விளரி விளரி பண்ணா விளரி பண் எல்லாம் மென்மையாக இருக்கும் சரி க ம சனி எல்லா சுரங்களும் நிறைய கமக்கங்கள் கமக்க அசைவோட பாடலாம் எல்லா ஸ்வரங்களையுமே அசைக்கணும் இல்லையா அப்ப அழகு கூடுது கிருஷ்ணம் பஜம நசசதம் சுப்ரம் மண்யோ மாயாம்ரயக்ஷ தமிழ் பாட்டும் இருக்கு காயேய சோதம் அருமையான இந்த பாடல் ஐயா நீங்க சொன்ன மாதிரி உருக்கக்கூடிய ராகமா இருக்கு இந்த வாவான்னு இந்த குழந்தை கூட்டுவதற்கு ஏற்ற ராகமாக இருக்கிறது இதை நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாட கேட்போமா கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே துறை தீன் தமிழினொழுகு நருஞ்சுவையே நரை பழுத்த துறை தீன் தமிழினொழுகு நருஞ்சுவையே தீன் தமிழினொழுகு நருஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகந்தை கிழங்கை அகந்தை
எடுக்கும் தொழும்பருளக் கோயில் கேற்றும் விளக்கே அகந்தை கிழங்கை அகழ் எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே உயிரோவியமே எழுதி எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே எரிதரங்கம் எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே உயிரோ மதுகரம் வாய் மடுக்கும் குழற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ் பெருவாழ்வே 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 வருக வருகவே வருக வருகவே ஐயா இது விருத்தமா பாடியிருக்கா. ஆமா, விருத்தம்னா இந்த வார்த்தைகளை வச்சு தாளம் இல்லாம ஒரு ஒரு அமைப்பு பல்லவி அனுபல்லவி இல்லாம ஜஸ்ட் அந்த அந்த வார்த்தைகளை வச்சு அடுக்கடுக்கா ராக ஆலாபனைக்கு பதிலாக வார்த்தைகளை புகுத்து பாடக்கூடியது தானே விருத்தம். ஆமா, இந்த பாட்டு இந்த விருத்தகத்துக்கு ரொம்ப தகுந்த மாதிரி இருக்கு எனக்கு. இது மட்டுமல்ல, அத்தனை பிள்ளை தமிழ்லையும் ஒவ்வொரு பருவத்தில் இந்த கடைசி சில பாடல்களை தவிர்த்து மற்றது எல்லாமே லயாங்கம் இல்லாமல் சுத்தாங்கமாக ராகாங்கமாக பாடக்கூடியது. தாளம் இல்லாமல், தாளம் இல்லாமல் அப்போ தான் சுவையாக இருக்கும். இல்லைன்னா தாளக்கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி பாவம் வந்து வெளிப்படாது. தாளத்தோடு பாடுகிற பொழுது ராகபாவம் வரலாம், ஆனால் தனியாக பாடுகிற பொழுது ராகாங்கமாக பாடுகிற பொழுது அர்த்தபாவம் அதிகமாக இருக்கும். இந்த கொண்டு கூட்டுங்கிறது என்னது? கொண்டு கூட்டுங்கிறது இந்த பாட்டிலேயே வருகிறது. அதாவது வார்த்தைகளை எப்படி கொண்டு போகணும்னா, வளர்ச்சி மாயமாக பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே
எரி தரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே ஓவியமே. இதுக்கு முன்னால உள்ளத்தையெல்லாம் திருப்பி திருப்பி கொண்டு வரணும். ஓவியமே உயிர் ஓவியமே பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே எரிதரங்கம் ஒடுங்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குளர்காடு ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவ சன் பெற்று பெறுவாள் வருக வருகவே. இப்படி கொண்டு கூட்டு இதில் இயல்பாக அமைந்திருக்கிறது. தாளத்தோடு கொண்டு கூட்டுக்கிறது சிறையாறு மடக்கிளிய முதலானவற்றெல்லாம் பார்க்குறோம், சுப்பிரமணியாய நமஸ்தேல பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து ராகாங்கமாக பாடுகிற பொழுதே இந்த மாதிரி பாடினாலாம், அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்க. மலையத்வஜன் பெற்ற மாணிக்கமே தேவ மலர் நாணுகின்ற வடிவே கவி மனமெடுத்தாள முடியாத பொருளாக விளையாடு மழலை செல்வியே நிலையத்தனை இங்கு நிஜமெத்தனை எங்கு நிதமுற்ற கேள்விகளிலே ஒரு நீலக்குயில் ராகம் போல குறுக்கோடி நெஞ்சை தவிக்க வைத்தாய் இளையன்னிடத்தில் ஒரு இழைகூட நம்பிக்கை இது சத்தியம் தேவியே நீ இச்சை கொண்டால் சிறுவன் பிச்சை கொள்வேன் உனக்கிதயங்கவிழ்த்திசைப்பேன் நெஞ்சில் இடர்கூடும் முன்னம் ஒரு சுடராக வந்திங்கு நடமாடு மாதங்கியே என்று மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் சில தேன்துளிகளை பருகி அப்படியே குமரகுருபரர் அருளி செய்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழிலிருந்து ஒரு பாடலை பார்ப்போமா. குமரகுருபரர் அருளி செய்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழிலிருந்து ஒரு பாடலை பார்ப்போமா. ஏன் இப்போ தாளமே இல்லாத விருத்தம் எப்படி பாடணும்னு இதை விட சிறப்பாக நம்ம கேட்டிருக்க முடியாது. எந்த பாக்கியம் பண்ணோமோ உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இதை கேட்குறோம். நான் உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே. சரிதானா ஐயா? என்ன அழகு பாருங்க. உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் மடியர் இதய நெகிழ உணர்வில் எழுதன் எழுநல் உதயமே உருகும் அடியர் அடியர் இதய அப்புறம் உருகுமடியர் உணர்வில் எழுநல் உதயமே கலையும் நிறையும் அறிவும் உதிரம் உதிர மதுரன் நரவமே கழுவு துகளர் முழுக நெடிய கருணை பெருகு சலதியே அழகில் புவன முடியும் வெளியில் அழியும் ஒளியின் நிலையமே. வெத்தலை பாக்கு போட்ட நாக்குக்கு வராது. அறிவுள் அரியை அறியும் அவரும் அறிய அறிய விரமமே. என்ன அழகியாது. இன்னொரு வாட்டி சொல்லி பார்க்கலாமா? உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடியர் இதய நெகிழ உணர்வில் எழு நல் உதயமே கலையும் நிறையும் அறிவும் முதிரம்
உதிரும் மதுர நரவமே கழுபு துகளர் முழுகனடிய கருணை பெருகு சலதியே அலகில் புவன முடியும் வெளியில் அழியும் ஒளியின் நிலையமே அறிவுள் அறிவை அறியும் அவரும் அறிய அறிய பிரமமே மலையின் மகள் கண்மணியை மலையின் மகள் கண்மணியை அணைய மதலை வருக வருகவே வளமை தழுவு பரிதி பூரியின் மறுவு குமரன் வருகவே. ஐயா இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 வரி. 8 வரி சொன்ன மாதிரியா இருந்தது. இது அழகா தகிட்ட 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 தகிட்டன்னு போகிறது அந்த கதையில். இதே ஒரு கதை உண்டு, சொல்ல கதை இல்லை நிகழ்ச்சி. திருவாபுரத்தில் ஆதீனத்தில் உவே சாமிநாதையர் முதலான மாணவர்கள் உட்கார்ந்து ஒரு 100 பேர் காலை நேரத்தில் முத்துக்குமார் சாமி பிள்ளைத்த 300 பாட்டையும் படித்து கொண்டிருக்கிறார்கள். 7 மணி பிள்ளைவாள் காலையில் தந்த சுத்தி பண்ணிவிட்டு அந்த பக்கமாக வர்றார். என்ன படித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். முத்துக்குமார் சாமி பிள்ளைத்த விட நாள்தோறும் பாராயணம் பண்ணுவது எங்கள் வழக்கம், நன்றாக செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு படிப்பதற்கு நேரம் கிடையாதே, 100 பாட்டு படிப்பதுன்னா காலை நேரத்தில் முடியாதே. உங்களுக்கு என்ன, இறைவனுடைய திருவருள் வேண்டும், கல்வி வளர வேண்டும். இந்த உலக குளிரன்னு இருக்கு இல்லையா, அந்த பாட்டையும் அடுத்த பாட்டு இழுமே நறிவி சொரியமைய முதல்வி புதல்வன் வருகவேன்னு அடுத்த பாட்டு, இந்த 2 பாட்டையும் பாடி வாருங்கள், போதுமானது. 100 பாட்டையும் படித்த பயன் கிடைக்கும் என்று சொன்ன பாட்டு இது. என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னது. அழகான இந்த பாடல் மலையமாரதம் ராகத்தில் அமைந்திருக்கிறது. இதை திரு சுவர்ணரேத்தஸ் அவர்கள் பாடுகிறார்கள், கேட்போமா? உலக குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே, 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 பாடின பிறகு அந்த பாட்டை எப்படி பாடணும் பாடி காண்பித்த பிறகு பேசவே ரொம்ப கூச்சமாக இருக்கிறது. எனவே இத்தோடு இதை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ந்து இன்னொரு பாட்டை நாம் அடுத்த முறை சந்திக்கும் போது கட்டாயம் பருகுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
வரும்.